சிகரெட் இல்ல நம்ம சின்சியர் ஃப்ரெண்ட்ஷிப் அன்போட அடிக்கடி நான் உனக்கு பத்த வச்சு கொடுப்பேனே நீயும் பிடிப்பியே ஞாபகம் இல்ல ராஜு ஞாபகம் இருக்கு பின்னே மிதிச்சே தீமைகளை எல்லாம் மிதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் மறுபடியும் உன் கூட சேர்றதுக்காக நான் வரல போயிட்டு வர்றேன்னு நல்லபடியா சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் ஐ சீ ஒரே இடத்துல இருந்து உனக்கு போர் அடிச்சு போச்சு தனியா ஒரு கூட்டத்தை ஆரம்பிச்சு அதுக்கு நீயே தலைவர் ஆகணும்ங்கிறது ஒரு திட்டம் அப்படி தானே ராஜு உன்னை யாரோ கெடுத்துட்டான் கெடுக்கல புத்தி கொடுத்துட்டான் யாரோ அவன உனக்கு தெரியாது எனக்கு தெரியாதவன் ஆனா உனக்கு தெரிஞ்சவன் யார் அது என் மனசாட்சி நான் ஜெயிலுக்கு போகும்போது அவன் ஒரு தந்தாயன் கூடவே வந்தான் கடந்த 5 வருஷமா ஓயாம என் கூட பேசிக்கிட்டே இருந்தான் ஆரம்பத்திலேயே எனக்கு புத்தி சொல்லி இருக்க கூடாதாடா நான் கேட்டேன் ஆரம்பமே जगन्नाथ बलत ना मर्याद तुपाई वर्तमानी வண்டில போய் குந்து வா பத்து ரூபாய் குடுத்து போறியா நல்லா இருக்கா நான் அண்ணாச்சிமா சேர்ந்து
வண்டியில எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு பத்து ரூபா காசு கொடுத்துட்டு போற பெசாது காசு யானை யாவன வந்துட்டு எட்டுன்னு போயா தாவா இந்த பெட்ரோல் பங்க்ல எது கிடைச்சாலும் அது எனக்கு சொந்தம் கொடுப்பா இந்த பெட்ரோல் பங்க்கு சொந்தம் பா கொடுப்பா தரமாட்டா ரொம்ப கஷ்டம் பா இந்தா இன்னும் அதே குடுல ஒண்ணு கொடுத்துக்கினா பரவாயில்ல வச்சுக்க சிறியாத பரவாயில்லன்ற போய் கதிரியாத புள்ளையாருங்க ஆமா நீ எங்க போய் பாக்குற வேலை தேடிக்கிட்டு இருக்கப்பா என்னடா இது வேலை தெரியாதவனா வேலையில இருக்கிறேன் வேலை தெரிஞ்சவன் நீ வேலை எல்லாம் சுத்தி இருக்கிற பார்த்தா நல்ல புள்ளையானாங்கிற உனக்கு எதனாச்சும் பண்ணுவேப்பா லாரி விடுவியா எல்லாம் விடுவேன் லைசன்ஸ் இருக்கா அதா வருதுவார் அதா என் கேசமா பெரிய ரிவர்ஸ் கீர் நான் எத்த சொல்லு அது எழுத்தான் சொல்லாது ஒண்ணு கண்டுக்காத பேசாம சைலண்டா பக்கத்துல நின்னுக்க நான் சுதாச்சி உனக்கு வேலை வாங்கி தரேன் டேய் ரெங்கா இங்க வாடா என்னடா இது பார் சார் இந்த ஆளு வேலை காட்டி நீங்க வந்திருக்கான் நான் இல்லன்னுட்டேன் நீ யாரா இல்லன்னு சொல்றதுக்கு நான் சொல்றேன் அவனுக்கு இங்க வேலை உண்டு இந்த ஆளு லாரி ஓட்டுவான்னு சொல்றான் நான் இல்லன்ற டேய் நீ என்னடா இல்லன்னு சொல்றதுக்கு நான் சொல்றேன் அவன் லாரி ஓட்டுவான் ஓட்ட தெரிஞ்சாலும் நம்ம கம்பெனில வேலை இல்லன்னு சொல்லி நிக்கிறான் நீ யாரா இல்லன்னு சொல்றது அவனுக்கு வேலை நான் தருவேன் நாளைக்கே வேலைக்கு வரக்கூடாதுன்னு நீ என்னடா சொல்ற வேலைக்கு நாளைக்கே வரட்டும் என்னது புச்சா வந்த ஆளுக்கு டிரைவர் உத்தியோகம் என்ன வேலை கிளீனர் டேய் அவன லாரி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வர என்னவோ லாரி ஓனர் மாதிரி இல்லைன்னுட்டானே கரண்டி சட்டுவத்தையும் தூக்கினு புடவை கட்டி வெக்கல எல்லாம் உனக்கு ஒரு ஜக ரோஷமான கரண்டி சண்டை சார் வெட்டா புறம்பற எங்க அம்மா பர்வதம்மாவுக்கும் நம்ம பெத்தவங்க இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே கவலை விடாத கண்டுக்காத நம்ம கல்யாணம் நடந்துச்சுன்னா நம்ம ஆரம்பிச்சுக்குவோம் அதுங்க நிறுத்திக்குவாங்க கேட்டுக்கு நீ நெயில் பாலிஷ் இந்த பாத்தியா புச்சாந்துருக்குறேன் நம்ம காதல் எப்படி கையில துட்டு இல்லைனால கடனா வாங்கியாந்துருக்குறேன் நல்லா இருக்கா நல்லா இருக்குதுங்கிறே கண்ணு நானு ஊட்டி பெங்களூர் எல்லாம் லாரி மேல போறேன் வர சொல்ல உனக்கு என்னென்ன வேணும் அத்தை கேள் வாழப்பழத்தோல யாரு பாடிக்கிறாங்க வாட 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 டாய்
திருட்டு போயில மரியா தப்பிச்சு போயிடு. இதா நாங்க துப்பாக்கி வச்சிருக்கிறோம். ஏப்பா இல்ல போலீஸ் கூப்பிடுவோம். ஏப்பா கத்தி வச்சிருக்கிறோம் சொல்லி விடுவோம். ஏப்பா ஈட்டி வச்சிருக்கிறோம் குத்தி விடுவோம். ஏப்பா ஐயோ 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 வேண்டாம் போச்சு நடந்து முடியாத போய் ஐயோ போகலாம் ஐயோ இவன் உங்களுக்கு மேல ஒதுக்கிறானே. வீட்டுல கோச்சுக்கிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. காலையில பேசிக்கலாம். ராத்திரிக்கு எங்க படுக்க போற? படுக்கையா? ஆமா படுக்க. எங்க படுக்க போற? எங்க 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 படுக்கடா. என்ன எங்க அடி கேக்குற? நான் இந்த மரத்தடியில படுத்துங்குவேன். இந்த மரத்தடியிலயா? இல்ல ஹோட்டல்ல ஏர் கண்டிஷன் ரூம்ல. சீ பேசாம என் கூட வந்து படுற. உன் கூடயா? வாடா என் பாவனே. நான் இங்கே பாத்துறேன். வாடா பாத்து வா. அந்த பாத்து பய ஒரு மாதிரி ஆடுறான். பாக்கெட்ல எல்லாத்தையும் வச்சிருந்தா சொல்லு. தள்ளி போறா. எங்கிட்ட கொடுத்துரு பாபா. நல்லா வந்து சேனா
காஃபி இருக்கா? காஃபி பக்கத்துல உட்லண்ட்ஸ் ஹோட்டல் இருக்கு. காஃபி வாங்கிட்டு வரேன். முஞ்ச பாரு, நடுக்காட்டுல வந்து காஃபியா? ஆப்பிள் ஜூஸ் வேணுமா? எழுந்தா என்னங்க அது? மரியாதை இல்லாம டே டேன்னு. ஓஹோ, சாருக்கு மரியாதை கொடுக்கணுமா? சரி, மரியாதை கொடுக்கறேன். உங்க பேர் என்ன சார்? ராதா. ராதா கிருஷ்ணா பசவப்பா. ஓஹோ, ஹெசரு பசவப்பானா? பாட சென்னை ஆயிட்டு போயி ஸ்நானம் ஆடு. என்ன வாடா, என் கூட போய் குளிச்சிட்டு வரலாம். உன் கூடியா? குளுமே. ஏன் வெந்நீர் வச்சு கொடுக்கவா? என்ன என்ன உன் பொண்டாட்டி நினைச்சியா? என்னடா, நைட்டு படுக்கும்போது நல்லா படுத்த காலையில் எழுந்துச்சு. வாடா, சேட்டை கழட்டு. ஏய் வேண்டா, சேட்டை கழட்டு. ஹரி ஹரி ஹேய் ஹேய் குளிக்கி நில்லு. ஹேய், எல்லி ஹோக்தியா? பழனிய பெண் பழனியம்மாவா மாறி போனா மைடியராம்மா, பழனிய பெண் பழனியம்மாவா மாறி போனா மைடியராம்மா, பார்க்கும் போது ஆம்பிளையாம்மா பழகும் போது பொம்பிளையாம்மா, பார்க்கும் போது ஆம்பிளையாம்மா பழகும் போது பொம்பிளையாம்மா. எந்த சார் எந்த குசிக்கு என்னிடம் ஒரு மந்திரம் இருக்கு, எந்த சார் எந்த குசிக்கு என்னிடம் ஒரு மந்திரம் இருக்கு. ஓய்னா ஒய்னா 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 முகத்தை மறைக்க சாய பூச்சு வழுக்கி விழுந்தா வேஷம் போச்சு, முகத்தை மறைக்க சாய பூச்சு வழுக்கி விழுந்தா வேஷம் போச்சு. ஆண் என்பதும் பெண் என்பதும் ஆடைக்கு மேல் ஜாடை சொல்லும், விளக்கம் எந்தன் கண்ணில் உண்டு விவரம் உந்தன் நெஞ்சில் உண்டு, விளக்கம் எந்தன் கண்ணில் உண்டு விவரம் உந்தன் நெஞ்சில் உண்டு. வேஷத்திலே அச்சம் என்ன, வெட்கத்திலே மிச்சம் என்ன, எந்த சார் எந்த குசிப்பு என்னிடம் ஒரு மந்திரம் இருக்கு. ஓம் ஓம் ஓய்னா ஒய்னா 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 பழனிய பெண் பழனியம்மாவா மாறி போனா மைடியரான்னா, பார்க்கும் போது ஆம்பிளையான்னா பழகும் போது பொம்பிளையான்னா. எந்த சார் எந்த குசிக்கு என்னிடம் ஒரு மந்திரம் இருக்கு. சாமி கூட மோகினி ஆனான் தனக்கு தானே ஆசை கொண்டான், சாமி கூட மோகினி ஆனான் தனக்கு தானே ஆசை கொண்டான். பெண் போலவே வந்தாயடா பெண்ணாகவே, ஆனால் என்ன இந்த மேனி சொக்க தங்கம் இழுத்து பிடிச்சா சொர்க்கம் தங்கம், இந்த மேனி சொக்க தங்கம் இழுத்து பிடிச்சா சொர்க்கம் தங்கும். வேகம் இடும் வேலை விட்டு நாளை முதல் சேலை கட்டு, பழனிய பெண் பழனியம்மாவா மாறி போமா மைடியரான்னா, பார்க்கும் போது ஆம்பிளையான்னா பழகும் போது பொம்பிளையான்னா. எந்த சார் எந்த குசிக்கு என்னிடம் ஒரு மந்திரம் இருக்கு. ஓம் 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 ஒய்னா 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 ஆம்பிளையா? ஏமாத்துறியா? போய் இந்த புடவை கட்டிக்கிட்டு பொம்பிளையா லட்சணமா வா. ஓ Thank you.
சின்ன முள்ளு குத்துனதே உன்னால தாங்க முடியலையே. இது என்ன ஆம்பளை வேஷம் போட்டுட்டு ஏன் இப்படி? யார் நீ? நான் உங்களுக்கு பாரமா தோணுச்சுனா என்ன இங்கே விட்டுட்டு போயிடுங்க. அதுக்கு மேல எங்கிட்ட பேதும் கேட்காதீங்க. கஷ்டம் வர்றது இயற்கை, அத தைரியத்தோட சமாளிக்கணும். சரி வா அப்புறம் பேசுவோம். அதே முகம்தான் எல்லாம் அதேதான். உடவரா இருக்கிறீ? நேற்று கூட்டிட்டு போகும்போது ஆம்பளை பையனா கூட்டிட்டு போனேன், இன்னைக்கு கொண்டாடும் போது பொம்பளை பிள்ளையா மாத்தி கொண்டாந்துருக்கிற. ஏமா உனக்கு மேஜிக் ராஜ்யம் தெரியுமா? நீ ரெண்டு மூர் மாரத்துல இருந்து துட்டா அள்ளிலாம் ஒண்ணு வேணாம். திகில் அடிச்சுக்கணே, நீ பாட்டுக்கு எதுவும் ஆட்சி பாஷையில பேசிட போ, நான் சுதாரிச்சுக்கிறேன். ஏமா ஆம்பளைய பொம்பளையா மாத்திரிய? ஒரு ரூபா நோட்டு கொடுத்தா 100 ரூபா நோட்டா மாத்திரியா? மோட்டார் பண்டி கடி பிடி ஏனு ஏனே சுவாமி ஈ தானே பர்த்தா இதீரா? ஸ்வல்ப லேட் ஆயிட்டு. குட் ஆர்னிங் ரே. மேனேஜர் டீ ஆக்கேன் மணி கொடுக்கிறார் ரீ. என்னடா அது மேனேஜர் சாவி எடுத்துட்டு போயிட்டாலுமா, எங்க தூங்குறது? அல்ல நோட்சோ இல்லோடோ, ஈக நான் வெள்ள எல்லி மலவது. நீ வெள்ள அந்த அம்மன் அம்மன் மனையில் மலகு. யார் அம்மனி அம்மா? ரவுனிப்பா அம்மனிமா தெரியாதே, அந்த வயசான ஆயா வெளியூர்ல இருந்து யார் வந்தாலும் இடம் கொடுப்பாங்களா? அந்த பக்கத்து வீடா? இங்க தான் பாருதே, நீங்க ரெண்டு பேரும் போய் அங்க தங்கிங்க, நான் லாரி ஆண்டியா படுத்துக்கிறேன். ஹலோ ஹலோ இட்டிக்கியா? இல்லம்மா. லோ சுள்ளே ரோடா அண்ணாரா, இந்த காலியோ எல்லாம் காலி. நான் ஒன்னே ரோடு கூட இல்ல, விட்டு விடா விட்டு விடா. வாங்க ஏதோ சாதாரண வசதிதாப்பா, நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ரொம்ப சௌகரியம் இருக்காது. பரவாயில்லம்மா, இந்த நேரத்துல நீங்க செய்த இந்த உதவி ரொம்ப பெருசு. இதுதான் உங்க அறை, வந்த கலைப்பதியரை போய் படுத்துக்குங்க. அம்மாடி விளக்கு வேணாலும் அடுத்துக்க, நிலா வெளிச்சம் ரொம்ப பூரா வரும். பொட்டியில பழம் வச்சிருக்கேன், பசிச்சா எடுத்து சாப்பிடு. நீங்க வர்றது முன்னமே தெரிஞ்சா பால் காய்ச்சி வச்சிருப்பேன். புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு பால் பழம் தான் விசேஷம். காலில் கண் முடிச்சதும் கண்ணம் போட்டோ இருக்கு, அதை பாரு, உனக்கு கண்ணம் மாதிரியே புள்ள பிறக்கும். அப்பா இது புடி கிழக்கு, நான் வரட்டுமா? பாத்தியா கண்ணம் படம், இப்பவே நல்லா பாத்துக்க, அப்பதான் உனக்கு கண்ண மாதிரி குழந்தை பிறக்கும். என்ன பேசுற மாதிரியா போகுது? அந்த அம்மா தான் சொன்னா. அந்த அம்மா ஆயிரம் சொல்லுவாங்க, நம்மள புருஷன் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் தலையாட்டிட்டு இருக்கீங்களா? இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? இல்லன்னு சொல்லிருந்தா அப்பவே வெளியே வரட்டிருப்பான். ஏன் நடுராத்திரில ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் தனியா வந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? புருஷன் பொண்டாட்டின்னு தான் அர்த்தம். சரிப்பாடு எங்க? நாயகம் பிடிக்கிறது அங்க வாசல்ல. பெட்டிக்குள்ள பழம் இருக்கான், சாப்பிடு. பாலு அந்த அம்மாவே கேட்கிறேன். Thank you.
என்ற 18 வயது பெண் காணவில்லை. சிகப்பு நிறம், நஞ்சின் இடதுபுறம் பெரிய கருப்பு மச்சம் இருக்கும். மேற்கண்ட பெண்ணை கண்டுபிடித்து இந்த விலாசத்தில் சேர்ப்பவர்களுக்கு 1000 ரூபாய் பரிசு தரப்படும். வாசுதேவன், டைமண்ட் காட்டேஜ், மர்க்காரம். ராதா, கருப்பு மச்சம். ராஜு, நீயா அவளை பிடிச்சிட்டு வந்துட்டியா? எங்கடி ஓடுன? என்னை விட்டு நீ எங்கேயும் ஓட முடியாது. தேங்க்யூ ராஜு, அறிவிப்புல சொன்னபடி இந்த 1000 ரூபாய். ஏன் அப்படி பாக்குற? பத்துலயா? இதையே அடுமுகம். நீ எனக்கு பணம் கொடுக்கறியா? நீதான் இவளுடைய மாமன் என்று தெரிஞ்சிருந்தா இவளைக்கு கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டேன். வராத ராஜு. ஐயா, சோமாரிடாய், அங்கே இருறா, லாரி கழுவிட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன்.
என்ன யோசிக்கிறீங்க? இப்ப உன்னை என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறேன். நான் சொல்றேன், நான் உங்க கூடவே இருந்துடுறேனே. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். நீங்க ஒரு திருடன், கொள்ளக்காரன். உனக்கு எப்படி தெரியும்? காலையில எழுந்திருச்சதும் என் உள்ளத்தை தேடி பார்த்தேன். அது வச்ச இடத்துல இல்ல. யாரு திருடி இருப்பான்னு யோசிச்சேன். திடீர்னு உங்க ஞாபகம் தான் வந்தது. ஏன் அப்படி பாக்குறீங்க? நீங்க திருடலன்னு சொல்ல போறீங்களா? பரவாயில்லை, நானே கொடுத்ததா தான் வச்சுக்கீங்களேன். ராதா, நீ சுலபமா உன்னுடைய இதயத்தை எனக்கு கொடுத்துட்ட. ஆனா அவ்வளவு சுலபமா அதை என்னால எடுத்துக்க முடியும். என்ன சொல்றீங்க? நீ என்ன காரணத்துக்காக மாமனை விட்டு ஓடி வந்த? அவன் ஒரு கொடியவன், திருட கொள்ளக்காரன், இருதயமே இல்லாதவன். நான் யார் தெரியுமா? உன் மாமனுக்கே தலைவன். அஞ்சு வருஷமா ஜெயில இருந்துட்டு சமீபத்துல தான் விடுதலையான ஒரு மாஜி கைதி. அதிர்ச்சியா இருக்குல்ல? எனக்கு அவமானமா இருக்கு. சில பேர் தெரிஞ்சே திருடனாவா? ஆனா எனக்கு விவரம் தெரியாத வயசுலயே திருடன் ஆக்கப்பட்டேன். குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் சிரிப்பாங்க, எங்க அம்மா அழுதாங்க. காரணம், தகப்பன பறிகொடுத்து தாய பிளாட்ஃபார்த்து கொண்டுட்டு வந்த ஒரு அதிர்ஷ்டமான குழந்தனம். கை நீட்டி பிச்சை கேட்டு என்ன காப்பாத்தின எங்க அம்மா. ஒரு நாள் கண்ணை மூடிட்டாங்க, அம்மா அம்மான்னு கதர்ன. ஐயா ஐயா, என் தாய பாருங்க ஐயா, எப்படியாவது அவளை பிழைக்க வையுங்கயான்னு போறவங்க வர்றவங்களையெல்லாம் கெஞ்சினே, போறவங்க வர்றவங்களையெல்லாம் கெஞ்சின. ஐயோ, அவ என்ன பணக்காரியா? பத்து பேர் நின்னு விசாரிக்க, பிச்சைக்காரி பிச்சைக்காரி. வாழும்போது கண்ணீரோடு வாழ்ந்த அவளுக்கு சாகும்போது மழை பன்னீரா கொட்டுச்சு. என்ன பெத்தவள் ஆச்சேன்னு நான் ஒருத்தன்தான் அழுதேன், வேற யார் அழுவாங்க? அம்மா போனதோட பசி போயிடுமா? அண்ணன் தம்பியை விட மனுஷங்கிட்ட அதிக பாசத்தோட இருக்கிறது பசி ஒண்ணுதானே. பலகாரமித்தவங்கிட்ட கை நீட்டின ஐயான்ன, அவன் ஈய ஓட்டுற குச்சியால என்ன அடிச்சான். பசி பசி, மறுபடியும் கடகாரங்கிட்டயே கைய நீட்டினேன். அவன் துரத்தினான், கடைசியில கொதிக்கிற தண்ணியை எடுத்து என் மேல கொட்டினான். மான ரோஷம் எல்லாம் பார்க்கிற வயசாது. கீழே விழுந்த பழத்தை எடுக்கிறதுக்காக வந்தேன், வயிற்றுல உதைச்சான். அழுதேன் அழுதேன், ஏன் அழுதேன் எனக்கே தெரியல. பசி பசி, மண்ணை தின்னலாமான்னு யோசனை பண்ணேன். ரெண்டு கால் என் முன்னால வந்து நின்னு, ஐயோ எவ்வளவு கோர உருவம், பேயோ பிசாசோன்னு பயந்து ஓடினேன். அவன் என்ன விடலை, ஓடி வந்து என்ன குடிச்சிட்டான். ஐயோ எனக்கு பயமா இருந்தது, என்ன கொண்டுடுவானோன்னு நினைச்சேன். நான் அலர்னேன், அவன் என்ன விடலை, சிரிச்சான் சிரிச்சான். ஆனா அவனுக்கு தான் தெரிஞ்சது எனக்கும் பசி இருக்கும்னு. எனக்கு ரொட்டி கொடுத்தான். அப்பப்பா, அந்த முகத்துல எவ்வளவு கருணை, எவ்வளவு கருணை. அவன்தான் எனக்கு தாய் தந்தை குரு தெய்வம் எல்லாம். என் குரு கத்து கொடுத்த முதல் பாடம், என்ன ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். கதவுக்கு மேல இருக்கிற கண்ணாடி வழியா என்னை இறக்கி விட்டார். நான் வீட்டுக்குள்ள இறங்கிட்டேன், மெல்ல கதவை திறந்தேன். என் குருவும் உள்ள வந்தார். அப்புறம் என்ன? என் குரு கத்துக் கொடுத்த கலை வளர்ந்தது, நானும் வளர்ந்தேன்.
Good. Raju. Come on, shoot it. Marvelous, Raju. Naughty boy. Come here. Raju, வேட்டையாடி ரொம்ப நாளாச்சுல்ல? Yes, boss. நாளைக்கு 10 மணில இருந்து 12 மணிக்குள்ள ராகுகாலமா? ஆமா. ராம்சந்த் சேட்டுக்கு ராகுகாலம். ஃபேக்டரி தொழிலாளர்கள் போனஸ் பணத்தை ஸ்டேட் பேங்க்ல மாத்திக்கிட்டு சேட் டவர் ரோட்ல வருவான். அப்ப நீ அவன் காரை மறிச்சு காரியத்தை முடிக்கணும். ஓகே, டன். பகல் நேரம், ஜனங்க நடமாட்டம், டிராபிக் எல்லாம் இருக்கும், ஜாகிரதை. I said done. Thank you. விலைங்க 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 எல்லாம் கொஞ்சம் விலைங்க விலைங்க டைரக்டர் காரே டைரக்டர் கார் கொஞ்சம் விலைங்க விலைங்க என்ன சார் எல்லாம் ரெடி சார் ரெடியா தப்பா எல்லாம் ஓரமா தள்ளின்னு தள்ளின்னு பாருங்க தாராளமா பாருங்க ஓரமா பாருங்க கேமராமேன் ரெடியா சார் பார்ப்பா நான் சொல்றது கவனமா கேள் இப்ப சேட்டோட கார் வரப்போகுது வந்த உடனே நான் ஆக்ஷன் சத்தம் போடுவேன் சத்தம் போட்டோன்னு ஓடி போய் காரை மறிக்கணும் கதவை திறந்து சேட்டு கையில இருக்கிற பெட்டியை பறிக்கணும் அவர் என்னென்னமோ சத்தம் போடுவாரு ஏப்பா சேட்டுக்கு டைலாக் உண்டா உண்டு சார் கத்து வரே கதர் வரே ஜனங்களே கூட்டுவாரு ஜனங்களை கூட்டு வரா கூட்டுட்டோம் ஏப்பா ஜனங்கள் நீங்க லாக் பண்றீங்களா வெரி குட் அவர் திருடேன் திருடேன் சத்தம் போடுவார் நீங்க என்ன பண்ணணும் வட்டி மேல வட்டி வாங்கினியே இப்ப பாரு தட்டிக்கிட்டு போயிட்டாங்கன்னு கலாட்ட பண்ணணும் கூட ரெண்டு வார்த்தை சேர்த்துக்கலாம் தாராளமா பேசலாம் படத்துக்கு பேர் இல்ல சார் திருடன் ஆனா ஒண்ணு பெட்டியை பறிச்சுக்கிட்டு ஓடி வர்றாங்க பாரு அவங்க கூட நீங்க வரக்கூடாது சேட்டையே சுத்தி கலாட்டா பண்ணிட்டு இருக்கணும் என்ன புரியுதா அப்ப யார் பெட்டியை பறிக்கிறது ரெடியா கேமராமேன் ரெடி அதோ பார் அந்த அம்பாசிடர் வருது இல்ல அதுதான் ஜாக்கிரதையா இருங்க ரெடி கேமராமேன் டச் அவுட் Camera! Running, sir. Stop! By 9, take 1. I can't! I'm going to go to the house. Wonderful, Raju, wonderful. நீ எந்த வேலையும் சுலபமா முடிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். இது என்னப்பா சாதாரணம் ஒரு பெரிய ஆபத்தான கட்டத்துல மாட்டிக்கணும் யாருகிட்டயும் ஆகப்படாம அப்படியே நழுவி வெளியே வந்துடணும் அந்த மாதிரி வேலையா கொடுங்க இந்த வேகம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்ரா ராஜு இந்த வைர நெக்லஸ் பாரு இந்த வைர நெக்லஸ் என்ன விலை வரும் ராஜு சாதாரண கண்ணாடிக்கல் வெறும் 5 ரூபாய் பெறும் இதே நெக்லஸ் வைரமா இருந்தா 50 லட்சம் ரூபாய் பெறும் யூ ஆர் கரெக்ட் இதே மாதிரி நெக்லஸ் இன்னைக்கு ஒரு இளவரசி ஒரு பார்ட்டியில போட்டுட்டு வர போறா எந்த பார்ட்டியில் மேல்நாடு சென்று திரும்பிய ராஜ தம்பதிகள் ஒரு விருந்து நடத்துறாங்க அந்த விருந்துல இளவரசி கஸ்தூரி தேவியும் கலந்துக்கிறாங்க அவளுடைய கழுத்துல இந்த நெக்லஸ் உடைய ஒரிஜினல் இருக்கு புரிஞ்சது புரிஞ்சது இந்த போலி நெக்லஸ் அவங்க கிட்ட போகணும் அந்த ஒரிஜினல் நெக்லஸ் உங்ககிட்ட வரணும் அவ்வளவுதானே பை தி வே இந்த விருந்துல முக்கியஸ்தர் தான் கலந்துக்க முடியும் என்னால ரெண்டே ரெண்டு இன்விடேஷன் தான் வாங்க முடிஞ்சது இதோ அந்த இன்விடேஷன் ரெண்டு இன்விடேஷன் ஒன்னு நானு இன்னொன்னு Done.
Thank you.
ஏஆர் தாஸ்னு பிரபலமான புள்ளி கோட்டீஸ்வரன். கடற்கரை ஓரமா வசதியான பங்களா. அவனுக்கு ஒரே குழந்தை, வயசு 5. அந்த குழந்தை மேல அவனுக்கு உயிர். நான் என்ன செய்யணும்? ஒண்ணுமில்ல, உயிருக்கு உயிரான அந்த குழந்தைய நீ தூக்கிட்டு வந்துடணும். தட்ஸ் ஆல். நான் பணத்தை திருடுவேன், ஆனா குழந்தைய திருட மாட்டேன். அதனால என்ன ராஜு? பணத்துக்கு உயிர் இல்ல, குழந்தைக்கு உயிர் இருக்கு. என்ன தவம் செய்த அந்த குழந்தைய அவங்க பெற்றாங்களோ, அந்த தாய் அந்த குழந்தை மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்கிறாளோ, பணம் போனா சம்பாதிச்சிடலாம், ஆனா குழந்தை போனா சம்பாதிக்க முடியாது. திருடனுக்கு எதுக்கப்பா தர்மமும் நியாயமோ? நான் ஒரு தாய்க்கு குழந்தைங்கிற காரணத்தினால சொல்றேன். குழந்தை காணலன்னா அந்த தாய் எப்படி எல்லாம் துடிப்பா? அந்த துடிப்புக்கு யார் பதில் சொல்றது? அடுத்தவங்க உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்தா நம்ம பிசினஸ் என்ன பாக்குறது? பி ரீசனபிள். ஒண்ணுமே இல்ல, கொண்டு வந்த குழந்தைய கொண்டுடுவோம் போறோம். நோ நட்டால் அந்த குழந்தையுடைய தலைக்கூறு வேற போடுவோம். அதை கொண்டு வந்து கொடுத்தா குழந்தை திருப்பி கொடுத்துருவோம். தட்ஸ் ஆல். இந்த ராஜு ஆபத்தான இடம், அபாயம் ஏற்பட்டா இதை பயன்படுத்தலாம் இல்லையா? ஆபத்தான இடத்துக்கு ஆபத்தான ஆயுதம் தேவையில்லை. இது போதும். குண்டு இல்லாம துப்பாக்கி. இருதயம் இல்லாத திருடனா இருக்க நான் விரும்பல. As you please. Done. முதல்ல குழந்தை கொடு,
அந்த தாய் கிட்ட ஒப்படைக்கணும். முடியாது, பாஸ் உத்தரவு இல்லாம கொடுக்க முடியாது. தாய் தாக கிடக்கல, பாஸ் இல்ல பாஸ். அதனாலதான் சொல்றேன், ஒரு ஆளை யாரு என்னன்னு விவரம் தெரிஞ்சுக்காம அவன் மேல ஆசைப்படவே கூடாது. உலகத்துல யாருமே தான் செஞ்ச நல்ல காரியங்களை தான் சொல்லுவாங்க, தீமைகளை சொல்லவே மாட்டாங்க. நீங்க நீ நந்தி உணர்ச்சியினால எதையோ சொல்றேன். செத்த நேரத்துக்கு முன்னால சொன்னியே இதயத்தை பறி கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு, அதையெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நில்லுங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. என்ன காரணத்துக்காகவும் நான் வேண்டாங்கிற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க. ஓடி வந்தவளோடு எப்படி வாழ்க்கை நடத்துறதுன்னு யோசிக்கிறீங்க? நீ சொன்ன காரணங்களுக்காக தான் நான் உன்ன வெறுக்கிறேன். என் முகத்தை பார்த்து சொல்லு. இல்ல, என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் கொடுத்து வைக்கல. ஆனா ஒண்ணு திருந்திட்டேன்னு சொன்னீங்களே, அதே மாதிரி வாழ்க்கை பூராவும் இருப்பேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் போயிடுறேன். என்ன ஒரு வாரத்துக்குள்ள ஏறது பார், அது கழுத்துல தாலி அந்த வரியா என்னமா வாயா என்ன துரத்துறேன். என்ன இது, நடு ரோட்ல பந்தல் போட்டிருக்க? நாலு பேரை தெரியுறாப்ல கண்ணால நடு தெரியலனா நடுத்துறதான் ஜென்று. ஐயோ, இந்த நான் சும்மா ஆச்சு சொல்லிருக்கேன் நினைச்சீங்க? அப்புறம் எதனா சொல்ல போற வா. ஏமா எங்க இருக்கிற? பின்னால என்னவா பண்ற? வெளிய வா. ராசு கண்ணு வலது கால வச்சு வாமா. வருவியா? ஐயர மாப்பிள்ளைய பாத்துக்கியா? குந்திக ராஜே, குந்திக சோகா குந்திரிய. தம்பி, ஏன் இதனை கூப்பிடுற? இது லேடி சிட்டி, நீங்க உட்காரப்படாது, பின்னால போங்க. அடடா, இவர் என்ன பஸ் கண்டக்டர் வேலை பார்த்தாரா? காசி யாத்திரைக்கு கொடை இருக்கோ. என்னது கொடை? பின்ன மலையா பெய்யுது, அட்ஜஸ்ட் பண்ணுவியா? டேய் பொண்ணு கூப்பிடுற. அதானே புள்ளையாடா, இத்தனை நேரம் ஒண்டியா குதி நின்னு இருப்ப. இந்த அச்ச பொண்ணேட்டாம ஐயா, நான் சும்மா ராஜி சொல்றேன் நச்சினியா, அத்த வெளிய விடுமே. நீங்க
நீ பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ. நம்ம ஊர் கொட்டாயிட்ட ஓடுது சில்லா நாமோ நாம அதுல பாத்துக்கினியா சிக்கல் சண்முக சுந்தரமா வேஷம் கட்டினானே சிவாஜி கணேசன் என்னமா வாசிக்கிறாயா நாயனா என்னமோ அதே பரம்பரையில பிறந்த மாதிரி ஐயோ இந்த பாலைய அவர் ஆயிட்டு கொடுத்துருக்காரு பாரு டவுன் அடிக்கிற வேஷம் பிச்சு விட்டாம்பா மறைந்திருந்து பார்க்கும் மர்ம மன்ன பாட்டு என்ன சொல்லு கோயிலாண்ட இந்த பத்மினில அவங்க சும்மா அப்ப கட்டவரோட புத்தின்னு சிகிச்சை 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 சலங்க சத்தாப்பா அதுக்கு எடுத்து விட்டுருக்காரு பாரு பாலையா உடம்பெல்லாம் கபகபகம்னு ஆடுதுப்பா இந்த மைனர் வேஷம் கட்டினான் இந்த பாலாஜி அவன் தான்ப்பா எது கட்டால இப்படியே பண்ணிட்டு இது என்ன அர்த்தம் என்ன சமாச்சாரம் என்ன சங்கதி இன்னும் நான் காயில் எழுதி கேட்ட போறேன் கையோட கையெழுத்து போட்டு ஒரு போட்டோவை அனுப்புடா அப்படின்னு நான் கேட்ட போறான் இத சொல்ல போறது இல்ல இந்த வைத்திய வேஷம் கட்டலாம் பாரு நாகேஷ் ஐயோயோ அவன் தான் பெரிய தமாசு என்னது பாரு நாகேஷ் தமாசுன்னு கொட்டாய் விடுற சாதாரண காலத்திலேயே நீ 12 மணி வரைக்கும் தூங்க மாட்டேன் இன்னைக்கு உனக்கு முதல் இரவு அதுங்காட்டி நீ தூங்கிறபடியா அம்மா இப்ப நான் எது வரைக்கும் வந்த என் தூக்கத்தை கெடுக்கிற வரைக்கும் வந்திருக்கு மீதி கதையை நான் சொல்லிடுறேன் அதாவது வந்து ட்ரெயினை விட்டு இறங்குற உள்ள இந்த சிவாஜி கணேச பத்மினி டாவடிகிறான் இந்த பாலைய சும்மா இருக்கலாம்ல அந்த இடம்னாக்கா இந்த வடிவாம்பாள் வேஷம் கட்டிச்சு சீக்கிரம் திருத்தது அது போய் டாவடிக்கிறான் என்ன அது கண்ணால நான் புள்ளாண்டாங்க கதை பேசுக்கு பாவம் குழந்த காத்துக்கு இருக்குது பால் பையன் துண்ணவனா பால் பழமும் துண்டத்துக்கு கடவுள் சாக்கியும் உள்ளாரியா நடு வீட்டுல நம்ம மத்தியில சின்ன புடிக்குமா கைத 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 உனக்கு முன்ன பின்ன கண்ணால இருந்தாதானே தெரியும் ஐயோ ஐயோ கமலரு ராஜ்கண்ணு நீ உள்ள போய் தூங்கு வாடா நீ ஒரு தடவை பாத்துக்கோ எதுக்கு இப்பவே ஒரு தடவை பாத்துக்கிய என்னங்க அங்க என்ன செய்யற வாரிங்க ஷேவ் பண்ணிக்க தண்ணி கொண்டா என்ன
சோபம் கண்டாக்கா உம்மின் சாரி சாரி டாரி ராதா என்ன பிரஷ் எங்க எனக்கு தெரியாது இப்ப வரியா இல்லையா முடியாது முடியாதா இப்ப வந்து என்ன பண்ற பாருங்க என்ன செய்வீங்களா என்ன ராஜா செய்த தவறு ராஜாவுக்கு ராணியோட கவலை தெரிஞ்சாதானே ராணிக்கு கவலையா இதோ கூப்பிடுகிறேன் அட சேவகா சேவகன் இல்லையா அடி சேடி சேடி ஒண்ணு வேண்டாம் அந்த ஜாடியில இருக்க உப்பு எடுத்து குழம்புல போட்டுட்டு வாங்க பச்சா என்ன சொன்னாய் சாம்ராஜ்ய மன்னன் சமய கட்டுக்குள் நுழைவதா கோலோச்சி வேந்தர் குழம்பு கூப்பிடுவதா என்றாலும் அரிசியின் கட்டளைக்கு அடிபடுகிறேன் சுட்டுச்சா சுட்டா என்ன உன்னை தொட்டாதான் எல்லாம் சரியா போயிடுங்க ஐயோ விடுங்க என்னது நசுக்கி கிட்ட அதுவும் இப்போ இப்போ எப்போ விருந்து நல்ல நாளுனா எடுத்துக்கலாம் என் குழந்தைக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான் எடுத்துக்கோ என் ராஜாத்திக்கு வெள்ளி கிண்ணம் என்ன தங்க கிண்ணத்துல சோறு விட்டணும் இல்லமா அப்படி சொல்லு வா இந்தாங்க வெள்ளி கிண்ணம் அதுல போட்டு கொடு வெள்ளி கிண்ணம் உனக்கு தான்மா இனிமே அம்மா எப்பவும் இந்த வெள்ளி கிண்ணத்துல தான் சோறு விட்டுவான் சாப்பிடு ராதா லாரி வாங்குற விஷயமா
செட்டியார பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன், டைமாச்சு நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க கடன் வாங்கி லாரி வாங்கணுமா? அப்பதான் பொறுப்பு வரும், கடனை கட்டணுமேங்கிற கவலையில சுறுசுறுப்பு வரும். அதோட ராதா, கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாலும் யாருகிட்டயும் அடிமை தொழில் செய்யாம சுதந்திரமா வாழலாம் பாரு. சரி போயிட்டு வாங்க. எங்க வட்டி அதிகமா இல்லாம நமக்கு ஒத்து வர மாதிரி பாருங்க. ஓகே ஐயா, முதலாளியாக போறாரு, கடன் வாங்கி கடங்கார முதலாளி. இந்தங்கப்பா பணம், அங்க கொடு. ராஜோ, பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோ. நீங்க எனக்கு பணம் கொடுக்கும் போதே உங்க நல்ல மனசை எண்ணி பாத்துட்டேன், உங்க பெருந்தன்மை எண்ணி பாத்துட்டேன். நான் யாருன்னு தெரிஞ்சிருந்து எனக்கு உதவி செய்றீங்களே, என்னுடைய நன்றியை உங்களுக்கு நான் எப்படி சொல்றது? மாசம் மாசம் பணத்தை ஒழுங்கா கட்டினா அதுவே போதும். ராஜோ, பண விஷயத்துல நான் ரொம்ப கண்டிப்பானவன், இது உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பா என் வார்த்தையை காப்பாத்துவேன். யார் வீட்டுல? பாத்தியா வண்டியே? இப்ப ஐயா யாரு? ஓனர். என்ன ஓனர்? லாரி ஓனர். எத்துவி ஐயா யாரு? எப்பவும் கிளீனர். ப்ரமோஷனே கிடையாதா? பாத்துக்கியா, லாரிக்கு சொந்தக்கார ஆனதுக்கு அப்புறம் பேச்ச ஒரு மாதிரியா போயின்னு இருக்கு. சும்மா விளையாட்டு தானே சொன்னாரு. விட்டுக்க மாட்டிய வீட்டுக்காரியாச்சேப்பா. இந்த லாரி எடுத்துன்னு போய் இந்த பிரேக் எல்லாம் பாத்துக்கணும். வண்டி எடுத்துக்கிட்டு ஊர் சுத்துற அவ்வளவுதானே? போப்போ போப்போ. சோடா குண்டா கண்டுறேனே. லட்சுமிக்கு பட்டு சட்டை, அம்மாவுக்கு பட்டு புடவை, அப்பாவுக்கு நான் கொடுக்க போறேன். என்ன என்ன கொடுக்க போறேன்? புத்திமதி. ஆமா, உங்களை யாரு இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னா? கடன் வாங்கின பொறுப்பு வரும்னு சொன்னீங்க, பொறுப்பு வந்ததா கொஞ்சம் கூட தெரியலையா? கோச்சுக்காத கோச்சுக்காத, லாரி வாங்கின சந்தோஷத்தை கொண்டாட வேணாமா? கடனை திருப்பி கொடுக்கணுங்கிற சங்கடத்தை புரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க, எங்க பாருங்க வாங்க. இந்த தடவை மன்னிச்சுட்டேன், இனிமே இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. இருங்க இருங்க, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னது? அனாவசியமா விருந்துங்க நடக்கிறது கட்டு. ஐயோ, அடிக்கடி காபி சாப்பிடுறது கட்டு. ஐயோ, டிராமா சினிமா கட்டு. பத்து மணிக்கு மேல லைட் போட்டு படிப்பீங்களே, அந்த லைட்டும் கட்டு. லைட் கட்டா? வெரி குட், வெரி குட், நல்ல ஐடியா. ஏன் பத்து மணிக்கு கட் பண்ற? ஏழு மணிக்கே லைட்ட கட் பண்ணிடு. என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா, உங்க அம்மா கன்னத்துல ஒரே தூசி. எவ்வளவு தூசி தூசி போயிடுச்சா? ராதா, சிரிப்பு சந்தோஷமா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடும். மங்களா அங்க இருக்கு. பங்களாவுக்கு எதிர ஹோட்டல். பங்களாவுக்கும் ஹோட்டலுக்கும் 200 அடி தூரம். சாபத்தியமா கொள்ள அடிக்கணும்னா சித்ரா. என்ன பண்ற வாசு? நீ வந்து ராஜு இங்க இல்ல. உலகத்துல எந்த திருட யோகியமா இருந்திருக்கான் இருக்க மாட்டான் நினைச்சேன். மாத்திட்டானே பாஸ். சிரமங்கள் 1000 வந்தானோ கண்ட்ரோல் பண்ணிட்டு குடும்பமும் குழந்தையுமா இருக்கான். சமீபத்துல சொந்தமா ஒரு லாரியை வாங்கியிருக்கான். பா, இனிமே ராஜு எதிர்பார்க்கறது தப்புன்னு நினைக்கிறேன். நிச்சயம் வருவான், கண்டிப்பா நான் அவனை கொண்டு வருவேன். ஷுவர் சித்ரா, ஷுவர். ஐ வில் கெட் ஹிம் பேக். என்ன டான்ஸ் எல்லாம் பிரமாதமா இருக்கு? அப்பாவும் பொண்ணு எங்க கிளம்பிட்டீங்க? நீ பொறுப்புல எதுக்குங்க? நம்ம செட்டியார் புது ஹோட்டல் திறக்கிறாரு, அதுக்கு போவேணா? வேண்டாங்க, அங்க பெரிய மனுஷங்க எல்லாம் வருவாங்க. நம்ம மதிச்சு நம்ம வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்காரு, அதுக்கு மரியாதை கொடுக்க வேணாமா? சரி பொறுப்புங்க. இப்படியே வா. ட்ரெஸ் சேஞ்ச் பிடிக்கலையா? நான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும் சொன்னீங்களே, இப்ப பிடிக்கலையா? நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். நீ ட்ரெஸ் போட்டா என்ன? வாப்பா ராஜு.
ராதா, நான் சொல்லல, இவரால்தான் இன்னைக்கு நம்ம வண்டியே ஓடுது. அதல்ல அதுக்குப்பா, பாரு என் மகன் ரமேஷ், என் மருமக சுசிலா. கொஞ்சம் வரீங்களா? அதான் வந்துட்டேன். பியூட்டிஃபுல் சைல்டு. பேர் என்னங்க? லக்ஷ்மி. வீட்டுல இருக்க வேண்டிய பேர். ஆமா, லக்ஷ்மி பெட்டியில இல்லாட்டி போனாலும் தொட்டியில இருக்கு. வாங்க. ராஜா, குட் குட், நல்லா இருக்கியா? இப்பெல்லாம் பெரிய கூட்டம், எல்லாரும் பணக்காரங்க. இல்ல, இந்த கூட்டத்திலே நான் ஒருத்தன் தான் ஏழை. அதத்தான் சொல்ல வந்தேன். முன்ன மாதிரி இருந்தா சார், இந்த உடையில இருக்கும்போது கூட அந்த பேச்சு. உள்ள இருக்கிறதா அதே இன்ஸ்பெக்டர் தானே. என் மேல உள்ள அபிப்பிராயத்தை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்களா? மாத்திக்கணும்னு தான் பாக்குறேன். ஏன் ஏன் நீ மாத்த? சாரி, கோ என்ஜாய் யுவர் செல்ஃப். ஓ, இது உன்னுடைய மனைவி இல்ல? நல்லா இருக்கியாமா? ஸ்வீட் சைல்ட், ப்ளீஸ். பத்தி கேட்டா நீ ஸ்வீட்ட பத்தி சொல்றேன். அம்மா கூட நல்லா டான்ஸ் ஆடுவீங்க. அம்மாவா? டான்ஸா? பாரா, டான்ஸ் ஆடுங்க. என்னமா அது கையில? அடே வடம் நல்லா இருக்குதே, நீ போட்டதா?
பாப்பா நல்ல படம் போட்டுக்கறேன் நான் ஒரு படம் போட்டு தரட்டுமா போட்டு வை மாமா என்ன படம் வேணும் பூனை பூனையா ஆமா குதிரை குதிரையா கஷ்டமாச்சே பாவா சார் குழந்தை கேக்குற ஆசைப்பட்டு போட்டு கொடுங்க சார் என்ன சார் வால்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க அதான் வருமா அதனது கீழே காலா ஐயோ ரெண்டு காலம் சார் இன்னொன்னு போடுங்க ஐயோ பிரமாதம் பிரமாதம் எதுக்கும் இதுதான் குதிரைன்னு கீழே எழுதிருங்க எழுதியவர் இன்ஸ்பெக்டர் எப்படிப்பா ஹலோ இன்ஸ்பெக்டர் ஹலோ ராஜு பாத்தியாப்பா பொண்ணுக்கு குதிரை படம் போட்டு கொடுத்தா கழுதேன்னு சொல்றான் என்னை விட அவ உங்களை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா என்ன சொல்ற உங்களுக்கு தான் குதிரைக்கு கழுதுக்கு வித்தியாசம் தெரியாது பத்திரமா வச்சுக்கிறேன் காது கொண்டு இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் வேண்டாம்ப்பா காபி ஒண்ணு யாவரும் ராஜு அந்த ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு வந்திருந்தீங்க ஏன் பாதிலே புறப்பட்டு இன்ஸ்பெக்டர் என்னையதான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க போல இருக்கு உன் பக்கத்து டேபிள்ல யாரோ ஒரு ஆங்கிலோ இந்தியன் கப்பல் உட்கார்ந்துருந்தாங்கல்ல அவங்க ஒரு ஹேண்ட்பேக மேஜ மேல வச்சுட்டு போயிட்டாங்க திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த ஹேண்ட்பேக் காணாம அதுல நிறைய பணம் இருந்ததா அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் சிரிச்சுக்கிட்டே கழுத்தா இருக்கிறீங்க அத நான் தான் எடுத்திருப்பேன் நீங்க நினைக்கிறீங்கல்ல நீயே ஏன்பா அந்த முடிவு சொல்ற உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு போக லாரி பல ரூட்ல போகலாம் என் புத்தி அத மாதிரி போக வெரி குட் நான் வரேன் இனிமே வந்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்காக வாங்க ராஜு நீ என்ன எதிர்பார்க்கல இல்ல இல்ல பிரிஞ்சு அஞ்சு வருஷமாச்சே உனக்கு என் ஞாபகம் இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் ராஜு வீடு ரொம்ப சின்னதா இல்ல பரவாயில்ல என் மனசு நிறைஞ்சிருக்கு குட் குட் பை தி வே சொந்தமா ஒரு லாரி கூட வாங்கிருக்காம இப்ப நீ ஒரு குட்டி முதலாளி என்ன சார் முதலாளி கடனுக்கு லாரி வாங்குறதா இருந்தா நான் கூட தான் ஒரு முதலாளி ஏன் ராஜு லாரி மேல கடன் இருக்கா கொள்ளக்காரன் பேர் வாங்கினாலும் பரவாயில்ல ஆனா கடன்காரன் மட்டும் பேர் வாங்க இந்த கடனை கிளியர் பண்ணிடு தேவையில்லை நீங்களே வச்சு செட்டியார் கிட்ட வாங்கலாம் உன் சேதம் கிட்ட வாங்க கூடாதா செட்டியார் வட்டி மட்டும் தானே கேட்பாரு நீங்க என் வாழ்க்கையே கேப்பீங்க ராஜு இவ்வளவு தூரமா நான் ஏன் உங்களை பார்க்க வரல தெரியுமா உலகம் ஒண்ணு உத்தமன்னு நம்பணும் போலீஸ் உன் பேர சந்தேகப்படக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பழைய எப்படி நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இல்லையா அதனால தான் ஓ அந்த பிசினஸ்க்காக தான் இந்த அட்வான்ஸ் இதுவரைக்கும் நீ என் பணத்தை தொட்டது இல்லையா எறும்புக்கு சுத்தர நாயாட்டும் பணத்துக்கு பாசி கிட்ட சுத்திட்டு இருந்தா தானா நீ என்னமோ நியாயம் பேசுற திருட்டு பய ரெண்டு பேரும் வெளியே போங்க ஜெகநாத் நான் ஒண்ணு சொல்றேன் கேட்க மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வராதே இது குடும்பம் நடத்துற வீடு நீ வந்தீங்கன்னா குட்டிச்சவரா போயிடும் என் பொண்ணு இருக்காளே அவங்க அப்ப யோகிய உழைச்சி சம்பாதிக்கிறான்னு நினைச்சுட்டு இருக்கா அவ காதல படும்படியாருடைய பழைய கதையெல்லாம் பேசிட அந்த மரியாதையை விட்டுவிட்டு வழிவோம் கணவரா வாச்சதையும் பாக்கியம் ஆனா இப்போ ஜென்ம ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு கணவரா கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் கதவு சாத்திரிக்க நம்ம
பாருங்க. குட் ஐடியா. ஆமா இப்ப பிசினஸ்லாம் எப்படி இருக்கு? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா நடக்குது சார். ஆமா ஏதாவது புது வியாபாரமா? ஆமா உன்னை கொண்டு வந்து கொடுத்த ஆனந்தபூர் இளவரசியுடைய நெக்லஸ் அத கூட வசத்தியா கொண்டு வந்துருக்கீங்களா? உட்காருங்க சார், உட்காருங்க, காட்டுங்க, உட்காருங்க. இப்ப கொண்டு வரேன். ஏன் சார்? செட்டியார் உங்களோட பிசினஸ் பண்றதையே நிறுத்திக்கலாம் இருக்கேன் சார். நான் என்ன தப்பு பண்ணேன் சார்? என்னால உங்களுக்கு எவ்வளவு லட்சம் லாபம் கிடைச்சிருக்கும்? இருக்கும் சார், நிறைய இருக்கும் சார். கொள்ள அடிக்கிறது நானு, அத வாங்கி லாபம் சம்பாதிக்கிறது நீங்க இல்லையா சார்? சார் கொஞ்சம் மெல்ல பேசுங்க சார். ஆல் ரைட், டிரைவர் ராஜுக்கு நீங்க கடன் கொடுத்திருக்கீங்க இல்ல? ஆமா சார், லாரி வாங்கினா கரெக்டா பணம் கட்டுறான். இப்ப கூட ஏதோ ஆக்சிடென்ட்னு 2 மாசம் தவணை கேட்டான். கஷ்டம் எல்லாருக்கும் உண்டு இல்லீங்களா? அவரால் எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? ஆமா, எனக்கு உதவியா இருந்தவன் உங்களால பெரிய மனுஷனாய் அவன் என்னைய உதாசீனப்படுத்திட்டான். செட்டியா, ஒரே கண்டிஷன், கட் அண்ட் ரைட்டா நீங்க அவங்கிட்ட பணம் கேட்கணும். எந்த லாரியை வச்சுட்டு அவன் இருமா போட எங்கிட்ட பேசினானோ அதே லாரியை நீங்க சீஸ் பண்ணணும். பணம் எப்படி குறைக்க வழி இல்லாம மறுபடியும் அவன் எங்கிட்ட வரணும். நான் சொன்னபடி நீங்க செய்யல அப்புறம் கூடன்னு சொல்லிட்டு இப்ப கட்டா எப்படி சார் கேட்கணும்? இல்ல எங்கிட்ட இருந்து எந்த பொருளும் உங்களுக்கு கிடைக்காது, என் பகைதான் கிடைக்கும். கேக்குறேன் சார், கேக்குறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன். ஆல் ரைட், நான் சொன்னபடி செய். ராஜு, ராஜு வாங்க. செட்டியா வாங்கத்தான் வந்திருக்கேன். இப்பவே என் தவண பணம் முழுதும் வந்தானோ? குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு வேணாம், டீ கூட குடிக்க மாட்டேன். அவ்வளவு பணத்தையும் உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்தேன். இந்த பேச்சு கேட்க நான் தயாரா இல்ல. மறுபடியும் லாரி ரோட்ல ஓடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என் பணத்துக்கு யார் கேரண்டி? செட்டியா, நாமளே திடீர்னு போயிட்டோம் வச்சுக்கோங்க, அப்ப பணத்துக்கு யார் கேரண்டி? அப்ப என்ன போக சொல்றியா? ராமசாமி, திருட்டு பயம் உள்ள வேற எப்படி இருக்கும்? என்ன சொன்னத வாபஸ் வாங்கு, இல்லாட்டி அப்படியே என்ன சொன்ன? எடுத்துட்டு போட்டுக்க. கரெக்ட், வெரி கரெக்ட். ஏன் பா, ராஜுவோட கூட்டி இவருக்கு போட்டு பாக்குறீங்க? எல்லா காரணமா தான் டார்லிங், காரணமா தான். அசு என்ன இது? கழுதப்பட கோட் பாயிண்ட்ல இருந்தது. நான்சென்ஸ், கிரிக்கெட் கொண்டா. வாசு, இந்த பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்கோ, ஜாகிரத. நான் சொன்னபடி காரியத்தை கச்சிதமா முடிக்கும். டன். சரி பாஸ். ராஜு, இப்ப நீ கண்டிப்பா வருவேன். போயிட்டு வாங்க. Thank you.
அவன் திருட மாறிந்து ஓடி வந்தான், புடிச்ச தப்பிச்சு ஓடிட்டான். மிஸ் பண்ணிடுறேன் பயந்து போயிட்டேன். லாரி எங்கேயே விட்டுட்டு வண்டியில வந்தாரு. என்ன பேசுறீங்க? பேசுற நேரம் இல்ல. இங்க பாரு, பிரபல பேங்கர் படுகொலை, போலீசார் புலன் விசாரணை, பழைய கேடி ராஜு மீது சந்தேகம், இதெல்லாம் யார் வேலை? போலீஸ் உன் வேலை தானே பரம்பது. நல்ல வேலை, என் பழைய ஃப்ரெண்ட் ஆச்சு, உன்னை காப்பாத்தலான்னு ஓடி வந்தேன். கமா வண்டியில ஏறு. முடியாது, இந்த கொலையை நான் செய்யல, எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் நேரா வீட்டுக்கு போறேன். ராஜு என் கூட வா, என்ன நம்பு. நான் ஆண்டவனை நம்புறேன். அவர் விட்ட வழி நடக்கட்டும். ராஜு இந்த கொலையை நாசிக்கிறேன். இதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதை தவிர எனக்கு இருந்து நீங்க எந்த பதிலையும் வரவழைக்க முடியாது. ராஜு உறக்க பேசுறதால எதையும் மறைக்க முடியாது. நான் சொல்றதுக்கு உண்மையை ஒத்துக்க. உனக்கு நான் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யறேன். அதாவது நீ என்கிட்ட சுலபமா மாட்டிக்கிட்ட, என் சொல்படி கேட்டு செய்யாத குத்தத்தை ஒத்துக்கிட்டு உள்ள போயிரு, உன் கழுத்துல அழகான பட்டுக்கயிறுனால சுருக்கு போட வைக்கிறேன்னு சொல்றீங்க, அப்படித்தானே ராஜு? கோட் யார்? என்னது இந்த படம் நினைவு இருக்குதா? நீங்க என் பொண்ணுக்கு போட்டு கொடுத்த கழுத படம். கொலை செய்துட்டு நீ தப்பி ஓடும்போது இந்த கோட்டை அந்த வேலைக்கார கிழவன் கையில சிக்கிடு. தவறு. நீ என்ன குறிப்பிட்டு சொல்லாதீங்க. கொலைகாரன் தப்பி ஓடும் போது கோட்டு வேலைக்காரங்க கையில கிடைச்சிருச்சு, அப்படி சொல்லு. கொலை நடந்த இடத்துக்கு ஓ கோட்டு எப்படி வந்தது? அதான் நான் சொன்னேன், எனக்கு தெரியாம யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. உனக்கு தெரியாம உங்ககிட்ட இருந்த ஓ கோட்டை யாரோ திருடிட்டு வந்தாங்க. உனக்கு தெரியாம உங்ககிட்ட இருந்த உன்னுடைய சவர கத்திய யாரோ திருடிட்டு வந்தாங்க. உனக்கு தெரியாம உன் குழந்தைகிட்ட இருந்த அந்த படத்தை யாரோ திருடிட்டு வந்தாங்க. இல்ல நீ சொல்லிட்டாரு ராஜு, நடந்தது என்ன சொல்றது? செட்டியாருக்கு தமிழப்படி கொடுக்க வேண்டிய பணத்தை உன்னால கொடுக்க முடியல. நீதான் பழைய திருடராச்சே. செட்டியார் வீட்டுல இருந்து அந்த பணத்தை திருடி அவருக்கு அதை திருப்பி கொடுக்கலாம் எண்ணத்தோட அங்க திருட போனே. திருடும்போது செட்டியார் உன்னை பார்த்துட்டேன், எழுந்து வந்து பிடிக்கிறதுக்குள்ள நீ அவரை கொண்டுட்டேன். இதான நடந்தது, இதான நடந்தது, இதுதான நடந்தது. ராஜு நான் தான் ஏதாவது பேச ஆரம்பிச்ச உசு உசுன்னே நடக்கிறீங்களே. உறக்க பேசுறதுனால உண்மையை மறைக்க முடியாது, நீங்க தானே சொன்னீங்க. அது உங்களுக்கு பொருந்தும் இல்ல. ராஜு நான் உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். கரெக்ட். முதல்ல அதை செய். சார் எல்லாம் ரெடி, உங்களை கூப்பிடுறாங்க. சார் இவன் தான் ராஜு, ஒரு மாஜி திருட, 5 வருஷம் தண்டனை அடைஞ்சவன். விசாரணை எங்க வீட்டு வேலைக்காரன் முருகன் தான் பாத்திருக்கான். ஆல் ரைட், ப்ரொசீட் ஃபார் தி ஐடென்டிஃபிகேஷன் பேரட். ராஜு நீ நடுவுல போய் நில்லு. முருகன் கொலையாளியை கட்டி பிடிச்சவன். நீதான் அந்த கொலைகாரனை நேரில் பார்த்தவன். ஆமாங்க, பேட்டில் ஏற்று வெடிச்சத்துல பார்த்தேன். இவங்கள பார்த்து நீ அன்னைக்கு பார்த்த ஆள் இங்க இருக்காரன்னு சொல்லு.
பாத்தியா இன்ஸ்பெக்டர் நம்பல போயிட்டு வந்த கேடிகளுக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது. சார் அது பழைய வீணா போப்பா எதுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
மாமா இல்ல அம்பலி மாமா அம்மா எனக்கு சாப்பிட கிண்ணம் இல்லன்னு கேட்டுச்சு அம்மா கொடுத்துட்ட பா என் கிண்ணத்தை வாங்குங்கப்பா வாங்கி தரமா அதோ படத்துல ஒருத்தர் இருக்கானே அவனே கேளு ஆமா முருகா இப்படியே கைய வச்சுக்கிட்டு இருக்கியே நல்லா வாடுன்னு சொல்றியா இல்ல நாசமா போன்னு சொல்றியான்னு அவனை கேளு எனக்கு சோதிச்சுக்கிட்டே இருந்தா அவனே சோந்து போடுவான் போங்க நல்லா இருங்கன்னு அவனே ஒரு நாள் சொல்வான் தைரியமா இருங்க அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா தைரியம் சொன்னாரோ என்னமோ எனக்கு தெரியாது ஆனா சதா நீ எனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்க அதனால தான் நானும் இருக்கேன் வாங்க வாங்க வாமா டிரைவர் மோதரமா உங்ககிட்ட தான பார்சல் எல்லாம் கொடுத்த என்னப்பா கடையில இருந்து பெட்டைய கொண்டு வந்தவன் நீ இங்க கொடுத்தவன் நீ அதுக்குள்ள மாயமா மறந்து போய்டுமா வண்டில வேணா தேடி பார்க்கறமா சத்தியமா எனக்கு தெரியாது கடை கடை ஓட்ட சாமான் உடஞ்ச சாமான் ராஜன் நீ இங்க இருக்க நம்ம கடைக்க சென்ட்ரல் ஜீல சந்திச்சது இல்ல யாரா நீ என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி முழிக்கிற நீ திருட்டு கேஸ் நானும் திருட்டு கேஸ் நம்ம ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ரூம்ல இருந்த நம்ம மறந்துட்டியா என்னவோப்பா இங்கேயாவும் கை நீளா வரும் உண்மை இப்ப எனக்கு தெரியாது யாரு என்னன்னு விசாரிக்காம உன்னை வேலைக்கு வச்சு பாரு எனக்கு இதுவும் வேணா இன்னும் திருட்டு பாருங்க நீ யாருக்கு வேணாலும் சொல்லுங்க சத்தியமா இதை பத்தி எனக்கு தெரியாது நகை வாங்குறது என் பெண்ணாதுக்கு தெரிஞ்சா என்ன அவர் போலீஸ கூப்பிடுறாளாம் போலீஸ் ஏய் போடியா சார் அவ மாத்திரம் வந்து உங்க பத்தி உண்மை சொல்லலன்னா நான் கூட ஏமாந்து போறப்பண்டா எனக்கு போறதுக்கு முன்னாடி போயிடுவேன் போறேன் சார் ஆனா ஒண்ணு என் குழந்தை சத்தியமா இந்த மோதிரத்தை நான் எடுக்கல எல்லாம் உண்மையிலதான் தப்பு நகையை கொண்டு வரும்போதே ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் சார் நான் நகை கடையில இருந்து வர்றேன் நகை பார்சல் பண்ணும்போது இந்த சிறு பெட்டி விட்டு போச்சு இதுல வைர மோதிரம் இருக்கான்னு பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்களா இதாங்க நான் சொன்ன வைர மோதிரம் வாவிப்ப என்ன அடி அடிச்சிட்டான் சார் பரவாயில்லப்பா நீதான் பயத்திலே அடிச்சிட்டேன் இந்தா ஏற வண்டியில் நிறைய சாப்பாடு போட்டு போறேன் ஏற்கனவே தர வேண்டியது பாக்கி இருக்கு
மேற்கொண்டு அவகிட்ட கடன் வாங்காதேன்னு சொன்னேன்ல? சொன்னீங்க. நான் ஏன் வாங்குறேன்? பாலோட குழந்தைக்கு சோறு போட்டேன், இன்னைக்கு தண்ணியோட சோறு போடுறேன். நாளைக்கு சோறும் இல்லாம வெறும் தண்ணிய குடுக்க வேண்டிய நிலைமை வரப்போகுது. படுற பொண்ணு வறுமைய சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாத வயசு. பெரியவங்க பசிய தாங்கிக்கலாம், ஆனா குழந்தை தாங்காது. தாங்காது. தாய்க்கு புரியுது, தகப்பனுக்கு புரியுது, எனக்கு பெக்கதான் தெரிஞ்சது. குழந்தைய வளர்க்கறதுக்கு தெரியல. நான் தோத்துட்டாராதா? நான் தோத்துட்டேன். வறுமைக்கு முன்னால நிச்சயமா நான் தோத்துட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? சத்தியம், நேர்மை, ஒழுக்கம் இதெல்லாம் வாயால சொல்றதுக்கு தான் நல்லா இருக்கு. வாழ்க்கையில கடைபிடிச்சா சாக வேண்டியதான் ராதா, சாக வேண்டியதான். என்னங்க? கத்து, கதறு, எது வேண்டாலும் சொல்லு. என்ன நல்ல வேண்டி இந்த உலகம் ஒத்துக்காது. ராதா, மறுபடியும் இந்த உலகத்தை பழி வாங்குதா என்னான்னு எனக்கு தோணுது. ஐயோ, எதிர்த்தவங்க எல்லாம் பராமப்படும்படி எவ்வளவோ ஒத்துறதுக்கு வந்துட்டு மறுபடியும் அடிமட்டத்துக்கு போறேங்கிறீங்க. வேண்டாங்க, வேண்டாம். சத்தியமா இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன். பாப்பா பால் கேட்க மாட்டான். எல்லாத்தையும் நாங்க தாங்கிக்கிறோம். ஆனா நீங்க மட்டும், நீங்க மட்டும் படுத்த நினைக்காதீங்க, நினைக்காதீங்க. அப்பா நான் பால் கேட்கலப்பா, சோறு கேட்கலப்பா, எதுவும் வேண்டாப்பா. அப்பா அப்பா அப்பா. எல்லாம் பொய், எல்லாம் பொய். கர்மமாவது நேர்மையாவது. வீட்டுல சோறு இல்ல, குழந்தைக்கு பால் இல்ல, குழந்தைக்கு பால் இல்ல. ஜெகநாத் வா, இதோ நான் உங்ககிட்டே வர்றேன், உங்ககிட்டே வர்றேன். உங்ககிட்டே வர்றேன். ஐயோ, நான் நல்லவர் ஆயிட்டனே, நான் நல்லவர் ஆயிட்டனே. எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க ஜெகநாத். ஐயோ, எனக்கு யாராவது வேலை கொடுங்க. அம்மா அப்பாவுக்கு என்னம்மா உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு? அம்மா போய் டாக்டர் கூட்டிட்டு. நான் எப்படியாவது ஜெகநாத் போய் ஏதாவது சொல்லி நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் அப்பா, சீக்கிரமா குணமாயிடுவேன். இந்த பில்ஸ் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுங்க. உடம்புல ரத்தமே இல்ல, சத்துள்ள ஆகாரமா கொடுக்கணும். இதுல நல்ல டானிக் எழுதி இருக்கிறேன், அதோட பழ ரசம், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும். நான் வரேன் டாக்டர். பரவாயில்ல, பணம் தானே இல்லைங்கிறீங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். லட்சுமி, அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்க, அம்மா போயிட்டு வரேன், ஜாக்கிரதையா பாத்துக்க. குடும்பம் இருக்கிற இந்த நிலைமை, இதை தவிர வேற எந்த வழி எனக்கு தோணல. நீங்க சொல்றது சரி, ஆனா நாளைக்கு உலகம் வேறு விதமா பேசணும்மா. சார், நம்ம வரைக்கும் நேர்மையா கண்ணியமா நடந்தா அதுவே போதும் நினைக்கிறேன்.
கை நீட்டி பிச்சை கேட்கறத விட தொழில் செஞ்சு பிழைக்கிறதுல என்ன சார் கேவலம்? ஆல் ரைட், அப்ப உங்க இஷ்டம். இத அட்வான்ஸா வச்சு. ரொம்ப நன்றி சார், இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். போயிட்டு வரேன். முடிவு செஞ்சிருக்கேன். பாரமா போயிட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. வலது கை செய்ய முடியாதது இடது கை செஞ்சுதானே ஆகணும். எங்க நான் வேலை செய்ய போறதில்ல உங்களுக்கு கோபம் இல்லையா? என்ன செய்யறது, சாகுற வரைக்கும் சாத்துதானே சீரணும். நான் வேலை செய்யணும், என்னால முடியல. நீ வேலை செய்யற, உட்காந்து சாப்பிடுறேன். இப்படி கசப்பாவே பேசுறீங்களே. உங்க உடம்பு குணமாகற வரைக்கும், நமக்கு நல்ல காலம் வர்ற வரைக்கும். நல்ல காலம் எங்க? எப்பவும் என் மேல நீங்க சந்தேகப்பட மாட்டீங்களே. உன் மேல சந்தேகமா? பர்வதக்கா, நம்ம குறை யாருகிட்ட போய் சொல்லி அழுகிறது? மொட்டை கடுதாசிய பார்த்து பேப்பர்லயும் விளம்பரம் போட்டாச்சு. ரெண்டு நாள் ஆச்சு பிள்ளைங்களை காணமேக்கா. ஏக்கா, நீ கரெக்டா குடுத்தியா? ஒரு வாட்டி படிய. ஐயா, நான் சொன்னபடிதானே பேப்பர் காரங்க போட்டிருக்காங்க. படிக்கிறேன் கேளாத்தா. கண்ணுங்களா ராசாக்களா, எங்க இருந்தாலும் ஓடியாங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறோம். இப்படிக்கு அழுது குழம்பு அன்னாகாரம் இல்லாம கிடக்குற ஆத்தாரு லட்சுமி. அப்பா கோடை பார்க்க முருவா, பிள்ளைங்களை கண்டு நல்லா இட்டாந்து சேர்த்த உனக்கு நான் அவசரப்பட்டு ஏதாவது சொல்லிட போற. என்ன கொடுக்க முடியுமா? எங்க இல்ல விடு, நாங்க ஒரு மாசம் கொடுக்கற மாட்டோம். எப்படி அழைச்சு துருமா போயிட்ட? அடி வச்சுக்கிறப்பே இந்த மூட்டை பூச்சி மருந்த குடிச்சு நாங்க ரெண்டு பேரும் செத்து போவோம். நாளைக்கே நீங்க வேறொரு செயலோட தலையில கையை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க. நமக்கு மத்தவங்க தலையில கை வச்சுதானே பழக்கம். அப்பா நீ வந்துட்டியா? உக்கார் உக்கார். ராஜு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அப்படியே துடி துடித்து போயிட்டேன். என்ன இருந்தாலும் கடவுள் உன்னை இப்படி சோதிக்க கூடாதுப்பா. ஜெகநாத், என்னுடைய ஏழ்மையை பயன்படுத்தி என்ன மாத்திடலான்னு கனவு கூட காணாத. நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேன், பேசாம போயிட அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னப்பா,
ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் ஃப்ரெண்ட் உன் வீடு தேடி வந்திருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு காஃபி ஏதாவது ஆஃபர் பண்ண கூடாதா? ஆமா, எங்க போ மனைவி ராதா? வேலைக்கு போயிருக்கா. என்ன வேலை? தேவையில்லாத கேள்வி. என் மனைவியை பத்தி நீ பேச வேண்டியது இல்லை. என்னப்பா ஊரே பேசுது, நான் பேசக்கூடாதா? என்னதான் மோசமான நிலைமையில இருந்தாலும் உன் மனைவி இந்த மாதிரி வேலைக்கு நீ அனுப்பக்கூடாது. கஷ்டமா இருந்தா இந்த செலவு. இப்ப நீ என்ன சொல்ல வந்த சொல்லு. உன் மனைவி நாலு பேர் பார்க்க ஹோட்டல்ல ஆண்களை மயக்கி நடனமாடி பணம் சம்பாதிக்கிறத விட நீ திருடனாகிறது மேல சொல்ல. ஆத்திரத்தை அங்க வந்து அவகிட்ட காட்டு. வா. உள்ள
சந்தேகப்படும் போது சமூகம் வாழ விடுமா இன்ஸ்பெக்டர்? உங்களுக்கு இதயம் இல்லை,
அன்பு இல்லை பாசம் இல்லை நீங்க ஒரு கல் கல்லால் அடிச்ச சிலை யாருக்கு பாசம் இல்லை யாருக்கு பாசம் இல்லை நான் ஒரு தாய்க்கு மகனா மனைவிக்கு கணவனா குழந்தைக்கு தந்தையா இருந்தவன் பாரத யார் தெரியுமா அது யார் தெரியுமா என்னுடைய மகன் வாரிசுக்கு பிறந்த ஒரே பிள்ளை ஒரு நாள் உண்மையை கண்டுபிடிச்ச உடனே இதே வீட்டுல இதே இடத்துல அவனை நான் அரெஸ்ட் பண்ண வந்தேன் அப்போ தாயை இழந்த என்னுடைய ஒரே புள்ள கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என் கண்மணி கோபால கையில பிடிச்சிட்டு அந்த அயோக்கிய இன்ஸ்பெக்டர் நீங்க அரெஸ்ட் பண்ணா உங்க பிள்ளைய நான் பறி வாங்கிடுவேன் அப்படி மிரட்டா பச்சை குழந்தை அந்த பாவியருடைய கையில மாட்டிக்கிட்டு தப்பியா தவிச்சான் ராஜு அந்த நேரத்துல எனக்கு பாசத்தை விட கடமைதான் பெருசா தெரிஞ்சது I was then an inspector, not a father. செல்லமா வளர்த்த என் பிள்ளைய விட சட்டத்தை தான் மதிச்சேன் துணிஞ்சந்த துரோகியனுடைய கையில விளங்க மாட்ட போனேன் துணிஞ்சந்த துரோகியும் என் பிள்ளைய இதே வீட்டுல இதே இடத்துல சுட்டுட்டா சுட்டுட்டா ஏ ராஜா அப்பா அப்பாவு கதறி சிட்டுக்குரிய மாதிரி துடிச்சு துடிச்சு சென்றான் தோல்ல கை போட்ட நண்பனே துரோகம் பண்ணிட்டா ராஜு ஆமா உயிருக்கு உயிரா பழகின நண்பனே கொல விளக்க அழைச்சுட்டா ராஜு அது மாத்திரமில்ல அது மாத்திரமில்ல தப்பி ஓடும் போது அன்பு காட்டுல இந்த நெஞ்சத்திரையை சுட்டுட்டா பாத்தியா பாத்தியா நண்பனே துரோகியால பின்னால இந்த உலகத்துல எவனை நம்புறது அன்னையில இருந்து மனிதர்களை நான் நம்புறதே இல்ல குத்தவாளிகளுக்கு கருணை காட்டுறதே இல்ல புரியுதா ராஜு புரியுதா ரொம்ப உருக்கமான கதை அதுக்காக என்கிட்ட இறக்கம் காட்டக்கூடாதா ஏதோ ஒரு நாய்க்கு வெறி பிடிச்சதுக்காக ஊர்ல இருக்கிற நாயெல்லாம் கல்லால் அடிச்சு கொள்றதா யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்காக என்ன பழி வாங்குறீங்க கேவலம் ஒரு குஷ்டரோகிக்கு அனுதாபம் காட்டுற இந்த சமுதாயம் ஒரு மாதிரி குற்றவாளிக்கு அனுதாபம் காட்டுறதில்ல வீட்டுல சோறு இல்லை குழந்தைக்கு குடிக்க பால் இல்லை இதுவரைக்கும் வீட்டு வாசப்படிய கூட தாண்டாத என் மனைவி எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் தன்னுடைய மரத்தை காற்றுல பறக்க விட்டுட்டு ஹோட்டல்ல போய் டான்ஸ் ஆடுறா இன்ஸ்பெக்டர் ஹோட்டல்ல போய் டான்ஸ் ஆடுறா கேவலம் இந்த வயிற்றுக்காது அவ ஆடுறத பார்த்தோன்னு எனக்கியமே ஆடி போச்சு இன்ஸ்பெக்டர் அதுக்காக மறுபடியும் நீ திருடன் ஆயிட்டியா வேற நான் என்ன செய்யறது இன்ஸ்பெக்டர் என்ன என்ன செய்ய சொல்றீங்க ஒரு பக்கம் நீங்க என்ன வேட்டையாடுறீங்க இன்னொரு பக்கம் என் பழைய நண்பர்களை எனக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க உன்னை நல்லவனாக விடமாட்டோன்னு சொல்லி செட்டியால கொண்டு அந்த பழியை என் தலைமையில சுமத்திட்டாங்க எனக்கு புழப்ப கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரே லாரிக்கு நெருப்பு வச்சு போச்சுட்டு விட்டாங்க வேற நான் என்ன செய்யறது ஓ இவ்வளவு தெரிஞ்சிருந்து ஏன் அவங்க காட்டி கொடுக்கலன்னு கேக்குறீங்களா உப்பு இன்ஸ்பெக்டர் உப்பு கொஞ்ச நாளாவது அவங்க உப்பு தின்னு நான் வளர்ந்த பாருங்க அந்த நன்றி யாரோ ஒருத்தவங்க மகளை கொண்டதுக்கா நீங்க எல்லாத்தையும் பழி வாங்குறீங்க உங்களுக்கு பழி வாங்க தெரியுது எனக்கு அது தெரியல நான் என்ன செய்யறது இன்ஸ்பெக்டர் இல்ல தவிர ராஜு நெருப்புல தான் சோறாக்கணும்ன்ற காரணத்துக்காக வீடு பத்தி எறியும் போது அதை அணைக்காம இருக்கிறாமா நீ காட்டுறது நன்றி இல்ல சட்டத்துக்கு சமுதாயத்துக்கு செய்யற துரோகம் ராஜு தீமைகளை வளர்க்கறத விட உன்னால நன்மைகள் செய்ய முடியும் என்னால என்ன செய்ய முடியும் இன்ஸ்பெக்டர் உன் நெஞ்சோரத்துல கொஞ்சமாவது திருந்தணும்னு ஒரு ஆசை வச்சிருக்கிறியே அதுக்கு ஒரு பரீட்சை வைக்க போறேன் நாட்டுல வளர்ந்த சிங்கத்தை காட்டுக்கு துரத்தினா உடனே அது வேட்டையாட ஆரம்பிக்கும் சின்ன வயசுல இருந்த அது உடம்புல ஊர்ல ரத்த வெறியது அதே மாதிரி உன்னுடைய பழைய நண்பர்கள் கிட்ட அனுப்ப போற நீ மனுஷனாத்தா மாறுவியோ இல்ல மிருகமா மாறுவியோ ஆனா ஒண்ணு நீ எங்க இருந்தாலும் என் கண்கள் உன்னையே கண்காணிச்சுட்டு இருக்கும் ராஜு எப்ப உனக்கு பழைய குணம் திரும்பி நீ திருடனா மாறுறியோ அப்ப இன்ஸ்பெக்டரா உன் கண்ணதில் நான் நிப்பேன் முயற்சி பண்றேன் இன்ஸ்பெக்டர் குட் மனுஷ தன்மைக்கு இது ஒரு பெரிய சோதனை
மனுஷ இன்ஸ்பெக்டர், துப்பாக்கியில குண்டு இல்ல, என் மனசுல துரோகம் இல்ல. நான் கொஞ்சம் போன் பண்ணலாமா? தன்னால திரும்பி வருது. நவ எவ்ரிதிங் கம்ப்ளீட். பாஸ் கூப்பிட்டீங்களா? எஸ் மை டார்லிங் சித்ரா. என்ன இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா, இறந்து போன என் ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் இன்னைக்கு எனக்கு கிடைக்க போகுது. என் ரைட் ஹேண்ட் ராஜு வரான். நிறைய பிளான் பெண்டிங் வச்சிருக்கேன். ஒரு கோடி ரூபாய் அதை நீ வழியிலேயே அடிச்சாலும் சரி, இல்ல பேங்க்லயே அடிச்சாலும் சரி. டன். இந்த குரலை கேட்டுக்கு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவோமா? சித்ரா வராத வந்திருக்கான், விடாத பிடி. மேனியது எங்கே? அதொரு காலம் போனவனை தேடிய ஒரு காலம் மே
மசா மசா நினைத்தபடி கிடைத்ததடி அதிகாரி ஒருத்தர் வரார். அவர் கையில நம்ம நாட்டு ராணுவ ரகசியங்கள் அடங்கிய தஸ்தாவேஜுகள் இருக்கு. அதை எப்படியாவது எடுத்துட்டு வந்தோம். ராணுவ ரகசியங்கள் நமக்கு இருக்கு. அதை வெளிநாட்டு ஏஜென்ட்க்கு வித்தா நமக்கு பல கோடி பணம் கிடைக்குமே. ஐயோ, இது பெரிய தேச துரோகம் இல்ல. இப்ப நாம செய்யறது என்ன தியாகமா? நானு நீ செய்யலனா வேற ஒருத்தர் செய்ய போறான். பைவே ராஜு, இங்க இருந்து ட்ரெயின் 4 மைல் போறதுக்குள்ள அந்த தஸ்தாவேஜுகளை நீ எப்படியாவது எடுத்துட்டு வந்துடும். இல்லனா இல்லனா 4வது மைல் கல்ல ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அதுக்கு நான் வெடிகுண்டு வச்சிருக்கேன். ட்ரெயின் அந்த பிரிட்ஜ் மேல போன உடனே பிரிட்ஜ் வில் பிளாஸ்ட். அப்புறம் கடவுள் தான் உன்ன காப்பாத்தணும். பாஸ், நாம செய்யற இந்த காரியத்துக்காக ஏது மரியாதை ஜனங்கள் போற ட்ரெயினே எதுக்காக உடைக்கும்? அப்பதானே நாம செய்யறது யாருக்குமே தெரியாம போயிடும். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ராஜு, இத நீ செய்யலன்னா நாய சுட்டு தள்ளுற மாதிரி சுட்டு தள்ளுற ஜாக்கிரத. என்ன சொல்ற? ஓகே வின்சென்ட், நீ ராஜு கூட போ. சமயத்துல அவனுக்கு நாட்டு பற்று வந்துடும். அப்ப கொஞ்சம் கவனிச்சுக்கோ ராஜு. என்ன ஏமாத்தலாம் நினைச்சிடாத, நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். ஜாகிரத. கீப்
நல்ல யோசனை. அவனுடைய ஒரே குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டா அப்பனும் தன்னால வருவான். ஹலோ இன்ஸ்பெக்டர் ரகுநாத் இருக்காரா? ரகுதா பேசுறேன். யாரு சார்? நான் ராஜு பேசுறேன். நிச்சயமா சொல்றேன், நான் உங்களை ஏமாத்த நினைக்கல. தவறு என் மேல இல்ல சார். நீங்க சீக்கிரம் நாடு பெருசாவும் ராஜு
எப்படி ஏமாத்திட்டா? ஜெகநாத் என் குழந்தை எப்படி இருக்கா? மரியாதையை அவளை கொடுத்துரு இல்ல உன்னை கொன்னுடுவேன். டெலிபோன் மூலமா கொலை பண்ற டெக்னிக் இதுவரைக்கும் வரலடா. கூடவே இருந்து குறிப்பறுத்தியே அதுக்கு நான் உனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறேன் தெரியுமா? கேள்றா கேள், அருமையான குழந்தையோட பேச்சு கேளு. आपत्ति उलगे मूलिए ओडिपोड़ा बंगला कटला पगटा रखला पाल बड़वा सापड़ला राधा यार देंगे पुरे कोण तो पोईटा है ना इन्हों यतनी ओ कोण देंगे पंतगला और लेचमी पोईटा ये लामे पोईड माँ अरे देंगे पु कोण दे रखेंगला पढ़ावा कोण दे रखेंगला पुरे वार कार बकला माँ निश्चय குழந்தை புரிஞ்ச வேதனை இல்ல நான் என்னமோ பேசிட்டு இந்த மன்னித்துருங்க. இத பாருங்க அந்த பொட்டி என்கிட்ட கொடுங்க. எங்க போணுமோ அந்த இடத்தை என்கிட்ட சொல்லுங்க. பொட்டியை கொடுத்து குழந்தையை கூட்டிட்டு வரேன். நான் போனாலும் பரவாயில்லை. நீங்களும் குழந்தை நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். போலீஸ் பொட்டியை போலீஸ் கிட்ட கொடுத்துட்டா குழந்தையை உயிரோட பார்க்க முடியாது. நான் போறேன். நீ சமாளிச்சுக்கிட்ட अंबा Yeah.
ஜெயிலுக்கு வாண்டி என்ன கூப்பிட மாட்டீங்களா?